வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்ஷ குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி என்கின்ற தலைப்பிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக இன்றியமையாத ஒரு செய்தியை மகரிஷி அவர்கள் இந்த உரையிலே வழங்கியிருக்கின்றார்கள் மிக தெளிவாக நாம் எவ்வாறு நடந்து கொண்டால் நாம் உண்மையான ஞானத்தை அடைய முடியும் அதை பரிசோதிப்பதற்கான கருவி எது என்பதையும் மகரிஷி அவர்கள் இந்த உரையிலே தெளிவுப்படுத்துகின்றார் நாம் ஆன்மீக வாழ்வு நடத்த முயல்கிறோம் நாம் என்ன வாழ்வை நடத்த முயல்கிறோம் ஆன்மீக வாழ்வு அதென்ன ஆன்மீக வாழ்வு ஆன்மாவை அறிவதற்கான வழியில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அது ஆன்மீக வாழ்வு உலகாதாய வாழ்வு என்பது பொருளை நோக்கிய ஒரு வாழ்வு நாம் நம்முடைய ஆன்மாவை உணர வேண்டும் எனவே அந்த உடல் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன மனம் என்றால் என்ன அதற்கு என்ன தேவை அப்போ அது எதை கொடுத்தால் நிறைவாகும் என்ற ஒரு அளவோடு ஒரு முறையோடு நம் வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு அதன் வழியில் பயிற்சிகளிலே ஈடுபட்டு அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கான ஒரு வழியிலே நடந்து செல்ல ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மற்றவர்கள் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு நபர் ஆன்மீகத்தின் வழியிலும் இன்னொரு நபர் அந்த வழிக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இயற்கை நியதியாக இருக்கும் அது ஆனால் பெண்ணோ யாரோ ஒருத்தர் ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் இப்போ அவங்க தவறானவங்களா அப்படின்னா அது கிடையாது நாம் வந்து இப்படி வாழ்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் மற்றவங்க அவங்கவுங்க வழி நமக்கு எப்படி இந்த ஆன்மீக வாழ்வு உயர்ந்ததுன்னு தெரியுதோ அவங்களுக்கு அந்த லௌகீக வாழ்வு உயர்ந்ததாக தெரியும் இது இயற்கை அவங்க அதில் தான் நடப்பாங்க நம் குடும்பத்திலே கூட அத்தையவர்கள் இருப்பார்கள் நம்ம வீட்டில் கூட அத்தை அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ மற்றவர்களுடைய வழியால் நம் ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்து மகரிஷி வந்து குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினால் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க எனக்கு ரொம்ப நாள் அதில் ஒரு விஷயம் அப்போ குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் பத்து காசுக்கு இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்கிறாரு அப்போ குடும்பத்தில் அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு முரணான செயல்களை செஞ்சிட்ருக்காங்களே அதை நாம் சொல்லப்போனால் அந்த இடத்துல நமக்கு வந்து குடும்ப அமைதி கெடுது அப்போ நாம் எப்படி அவங்களுக்கு அமைதியோடு வாழணும் அப்படின்னா எப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுறதா எப்படின்னு புரியல எனக்கு சில நாட்கள் அப்புறம் சிந்தனையில் வந்தது என்னென்னா அவர் நிறைய பேர் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா குடும்பத்தை விட்டுட்டு நானும் போகிறேன் காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்ன இன்ன யோசின்னு கேட்ட மாதிரி நிறைய பேர் விட்டுட்டு போகிறதே குடும்பத்தை விட்டுட்டு போகிறதே ஆன்மீகம் அதில் கிடைக்கிற ஞானம் அது பெருசுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்திற்காக மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்ததாக ஒரு பேராசிரியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சிந்தனையே அது சரிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ குடும்ப அமைதியிலிருந்து பெறுவது ஞானமே ஆயினும்னா நீ குடும்பத்தை விட்டுட்டு போய் ஞானத்தை அடைஞ்சால் பிரயோஜனம் இல்லப்பான்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்குன்னு சண்டை போடணும்னு மகிழ்ச்சி சொல்லலை அவங்க அவங்க வழியில் இருப்பாங்க ஆனால் அவங்க வழியால் நம்முடைய ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நிறையா பேர் அதனாலேயே ஆன்மீக வாழ்க்கையை தங்களோட ஆன்மீக வாழ்க்கையை விட்டவங்க இருக்காங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தனி ஆன்மா அவங்க தனி ஆன்மா உங்கள் ஆன்மாக்காக நீங்கள் தான் உழைக்கணும் அவங்க ஆன்மாக்காக அவங்க தான் உழைக்கணும் மாற்றி உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அவ்விதமாக எல்லோருக்கும் ஒத்ததாக நம் வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டும் நம்மளோட ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது அதுக்குன்னு அதுக்கு ஒத்ததாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம் ஆன்மீக வாழ்வும் இருக்க வேண்டும் ரெண்டுமே இருக்கணும் ஒன்று நாமளும் ஆன்மீகத்தில் போகணும் அதே சமயம் குடும்பத்திற்கு எல்லோருக்கும் ஒத்ததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து தான் மகரிஷி அவர்கள் மனவளக்கலையை வகுத்திருக்கிறார்கள் அப்போ மனவளக்கலையை வகுத்த போது குடும்ப அமைதியில் தான் அது சமுதாயமாக விரிவாகி இன்னும் அது உலக அமைதியாக மலரும் என்பது மகரிஷிக்கு தெளிவாக தெரியும் அதனால் அவங்க மனவளக்கலையை அந்த திட்டமிடுதல் எடுக்கிறப்பவே குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டுத்தான் அதை வகுத்தேன் அதனால தான் மனவளக்கலை இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போகுதுன்னா அது குடும்பத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது இன்றைக்குமே பல அமைப்புகளில் குடும்பத்தை விட்டு வர்றதாக இருக்குது அப்போ அது வந்து இயற்கைக்கு முரணானதாக தான் இருக்குது அது ஒரு சிலருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு இயற்கையிலேயே இயல்புலேயே அமையலாம் ஆனால் எல்லாத்துக்கும் அது பொருந்துமான அது பொருந்தலை அதனால தான் மகரிஷி அவர்கள் இது இல்லறத்தோடு செய்யக்கூடிய ஒரு யோகம் இல்லறத்தோடு நாம் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட விளக்குறார் உலக சமாதானம் அப்படின்னு ஒன்று வேணும்னா முதல்ல மனித சமுதாயத்தில் அமைதி வரணும் அது இல்லாமல் நிச்சயமாக உலக சமாதானம் நிகழவே நிகழாது உலக சமாதானம்னால் உலகம்னால் இந்த உலக உருண்டையாக சமாதானம் அடையணும் இல்லையே உலகம் எப்போவுமே அமைதியாக தான் இருக்குது சமாதானமாக தான் இருக்குது அதில் வாழ்கிற மக்கள் வந்து இப்போ எப்படி இல்லைங்க அமைதியாக சமாதானமாக மகிழ்ச்சியாக இல்லை அப்போ அந்த மனித சமுதாயத்தில் அமைதி வரணும் சரி மனித சமுதாயத்தில் எப்போ அமைதி வரும் தன்னிலை விளக்கத்தின் மூலம்தான் அந்த அமைதி வர முடியும் தான் யார் தான் எங்கிருந்து வந்தோம் ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் துன்பம் ஏன் ஏற்படுகிறது நான் எதை நோக்கி செல்ல வேண்டும் சரிங்களா எது என்னுடைய வாழ்க்கை தன்னிலை விளக்கம் அப்போ அந்த விளக்கம் கிடைச்சா தான் அந்த அமைதி வரும் இல்லாட்டி எக்காலத்திலே அமைதி வராது அந்த தன்னிலை விளக்கத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் நாம் எல்லாருமே பெற்றிருக்கிறோம் என்னென்னு நாம் தான் இறைவன் நம்ம இறைவன்லேருந்து தான் தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறோம் நம்ம இறைவனை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறோம் பாவப்பதிகள் தடுத்து கொண்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு பிரம்மஞான வரைக்கும் தெளிவா மிக தெளிவாக தெரியும் மகரிஷி விட சூப்பராக லெக்சர் கொடுப்போம் இல்லைங்களா கர்மாவும் பேசுவோம் பாவப்பதிவுகள்னு பேசுவோம் எல்லாமே தெளிவாக தெரியும் அப்போ தன்னிலை விளக்கத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதனை பெற்றுவிட்டால் மட்டுமே அமைதி வந்து விடாது இதுதான் இன்றைக்கி சொல்கிற மிக முக்கியமான செய்தி நிறைய பேர் நம்ம மனவளக்கலையில் போய் பயிற்சி எடுத்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே வந்துடுமான்னா பயிற்சி எடுத்தால் தெரியும் நல்லா புரிஞ்சுக்கும் பயிற்சி எடுத்தால் தெரியும் ஆனால் வருமான அப்படி இல்லை அது அந்த அதனை பெற்றுவிட்டால் மட்டுமே அமைதி வந்துவிடாது தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் உங்கள் வாழும் முறையை சோதித்து கொள்ள வேண்டும் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தன்னிலை விளக்கத்தில் ஒன்று சொல்கிறோம் தேவைக்கு வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதானே ஆசைக்கு வாழாதீர்கள் தேவைக்கு வாழுங்கள் அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது சரி தேவை மீறி போனால் துன்பந்தான் வரும் அப்போ தேவைக்காக இங்கே யாராச்சும் இல்லையா எல்லாம் இருக்குது இப்போ தான் வாழ்கிறோமா இல்லையே அப்போ தன்னிலை விளக்கம் அப்படிங்கிற இதில் ஒரு பகுதி தேவைக்கு வாழுங்கள்னால் நம்ம தேவைக்கு தான் உணவு சாப்பிட்றோமா தேவைக்கு தான் உடை உடுத்துறோமா தேவைக்கு தான் நம்முடைய உறைவிடம் இருக்கிறதா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படி இல்லை இல்லாமல் பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அது தவறு அப்போ தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் உங்கள் வாழும் முறையை சோதித்து கொள்ள வேண்டும் அவ்வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த வேண்டும் இதுதான் முக்கியம் கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா உணர்தலும் புரிதலும் இருந்தா நிச்சயமாக கஷ்டம் இல்லை இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடணும் இப்போ உதாரணத்துக்கு எல்லோரும் பொங்கலுக்கு துணி எடுப்பாங்க இல்லைங்களா பொங்கலுக்கு துணி எடுக்கணுமா யோசித்து பாருங்களேன் பொங்கலுக்கு துணி எடுக்கணுமா இல்லையா எதுக்காக பொங்கலுக்கு துணி எடுத்தாங்க அந்த காலத்தில் துணியே போடுறதுக்கு இருக்காது ஏதோ தீபாவளி பொங்கல்னு வந்தால் தான் துணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும் அப்போவா ஒரு புது துணி போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த விட்டால் அப்புறம் எடுக்கவே மாட்டாங்க வருஷத்தில் பழைய கந்தலையே போட்டுட்டு சுற்றுவான் அதனால பொங்கலுக்கு துணி எடுத்தாங்க வருஷத்துக்கு ஒரு சுட்டு எடுப்பாங்க இல்லாட்டி ரெண்டு செட்டு கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் வருஷத்துக்கு இன்றைக்கி அப்படியா இதை கேட்டிருக்கிறவங்க அத்தனை பேர் வருஷத்துக்கு குறைஞ்சது அஞ்சு செட்டு எடுக்காத ஆள் இல்லை குறைஞ்சது அஞ்சு செட்டு சொல்கிறேன் பத்தும் போகும் பதினஞ்சும் போகும் அப்போ இத்தனை துணி எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த பொங்கலுக்கு வேணுமா அன்றைக்கி இல்லை பீரோவில் எடுத்தோம் ஓகே இன்றைக்கி அத்தனை இருக்கு அத்தனை இருக்கு அப்போ எடுக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது தேவையே இல்லாமல் துணி எடுக்கிறோம் இதுதான் தன்னிலை விளக்கத்திற்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா பத்து செட்டு வேணாலும் எடுங்க தேவை இல்லையா ஒரு ஜட்டி கூட எடுக்கக்கூடாது பார்க்கறக்கு நல்லா இருக்குது கையில் காசு இருக்குது சரிதானுங்களா பிரஸ்டீஜுக்காக எடுக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய பாவச்செயல் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ நம்முடைய வாழ்க்கையை அந்த தன்னிலை விளக்கத்தினுடைய வெளிச்சத்திலே திட்டமிட்டு நடத்த வேண்டும் மகிழ்ச்சி கேட்குறார் உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா அல்லது பிணக்கு இருக்கிறதா என்று ஆராயுங்கள் கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டார் ஒரே கேள்விதான் உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்குதா பிணக்கு இருக்குதா நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க எல்லோரது வாழ்க்கையிலும் பிணக்கு தான் மலிந்திருக்கிறது நிறைய 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 குடும்பத்துக்கே போனால் அந்த குடும்பமே குடு இன்பம் இன்பத்தை கொடுக்குற அமைதி கொடுக்குற இடமா இருக்கணும் அது அப்படியே இருக்குது உள்ளே போனாலே பிரச்சனை அங்கே ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு மனசு சரியில்லை அங்கே கோபம் பையன் படிக்கிறதில்ல மாமனாருக்கு மருமகளுக்கு மாமியாருக்கு சண்டை இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பமே அப்படியே அல்லோலப்பட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் அது நாத்தியார் கொழுந்தனார் உறவினர்கள் கடன் பற்றாக்குறை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அது ஒரு பெரும்பட்டியில் இருக்குது அப்போ இப்படி இருக்கிறது என்ன பிரயோஜனம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிணக்கு தானே மலிந்திருக்கு இவ்வளோ வாழ்க்கையில் விஞ்ஞானத்தில் வசதியிலலாம் உயர்ந்துட்டோம் சிலர் வாழ்க்கையில் பிணக்கு சிறுசாக இருக்கலாம் சில வாழ்க்கையில் பிணக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் பிணக்கில்லாத வாழ்க்கையை யார் அமைத்து அதன்படி வாழ்கிறாரோ அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டார் மகரிஷி பிணக்கில்லாத வாழ்க்கையை யார் அமைத்து அதன்படி வாழ்கிறாரோ அவர் தான் ஞானி ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான் ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்த்து அது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே நம்முடைய ஞானத்தை நாம் பரிசோதிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பயிற்சி செய்கிறது எப்படி மேம்பாடு இருக்குதுன்னு எப்படி தெரிய முடியும் நாம் ஞானத்தை நோக்கி எவ்வளோ சென்று கொண்டு இருக்கிறோம் எப்படி தெரிய முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக் நம்முடைய குடும்பம் அமைதியாக இருந்தால் நாம் ஞான நிலையில் வாழ்கின்றோம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் அப்போ தான் நூறு சதவீதம் ஞானம் புரியுது இல்லைங்களா அப்போ இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ரெண்டு விஷயம் ஒன்று நாம் ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழணும் ரெண்டாவது அவங்க எப்படி வேணால் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கும் ஒத்தும் போகணும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது இதன்படி தான் மனவளக்கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதில் அதனால் தெளிவான புரிதலை கொண்டு நாம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி ஒவ்வொருவரும் இப்பிறவியில் இறையுணர் பெறுவோம் என்று கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்கின்றோம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போகியினுடைய நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள் கொஞ்சம் கவனமாகவும் கொண்டாடுங்கள் இருக்கின்ற சூழல் அவாறு இருக்கிறது இந்த ஒரு மூன்று நான்கு நாட்களை நன்றாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக டிவி செல்ஃபோன் இதில் மட்டும் நம்முடைய மனதை செலுத்தி கொண்டிருக்காமல் பாருங்கள் ஒரு லிமிட்டெட் வச்சுக்கோங்க உறவுகளோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு செலவிடுங்க இன்னும் நம்மை உயர்த்துவதற்கான மௌனங்கள் தற்சோதனைகள் நம்மை பற்றிய சிந்தனைகள் குடும்பத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க இந்த போகி பண்டிகையோட நோக்கமே என்னென்னா இருக்கிற குறைகளை கலைந்து நிறைகளை உயர்த்துவது தான் வெளியில் பொருட்களில் செஞ்சால் அது ஒரு விதமான புறபோகி மனதில் செஞ்சால் அது அகபோகி அப்படி வச்சுக்கோங்களேன் சரிதாங்களா தை பிறந்தால் மாதிரி நம்முடைய அகத்தில் இருக்கிற தீமைகளையும் அகற்றி அந்த சூரியனுக்கு புத்தொளி அவன் கொடுப்பது போல் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் புத்தொழி பிறக்கட்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்